என் அன்பு கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது எப்பயுமே இந்த தொழில் வந்து அழியாத தொழில், பல நூறு ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் இன்னமும் 1000 ஆண்டுகளுக்கு இது தொடர்ந்து தான் இருக்கும். இன்னொன்று என்னான்னா, இப்போ உலகம் முழுக்க கொரோனா டைம் வேறு. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல இந்த தொழில் மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் இந்த தொழில் நம்ம ஆரம்பித்தா இனிமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்குது, இனிமேவும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். நிறையா பேர் இதை நல்லா செஞ்சு நல்ல ஒரு நல்ல நிலைமையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் இன்றைக்கி அந்த தொழிலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நாட்டு மருந்து கடை. நாட்டு மருந்து கடை எப்படி வைப்பது, அதில் உள்ள நுணுக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி, லாபம்லாம் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாட்டு மருந்து கடையெல்லாம் குறைஞ்சது லாபம் உங்களுக்கு 50%லேருந்து 100, 200, 300% அதை விட அதிகமாகவும் இருக்குது. பொருளை பொறுத்து இருக்குது. ஆனால் மற்றதுலாம் நம்ம லாபம் சாதாரண பிஸ்னஸ்லாம் 20%லேருந்து 30-50% இவ்வளவு தான் லாபம் வைப்போம். ஆனால் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு 100%, 200% எல்லாம் லாபம் இருக்கிற தொழில் இந்த நாட்டு மருந்து தொழில். உதாரணத்துக்கு நீங்கள் கடுக்காய் பொடியை ஹோல்சேலாக வாங்கினீங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு வாங்கலாம். இன்றைக்கி கடையில் அது பாக்கெட் போட்டு 50 கிராம் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 100 கிராம் என்னாச்சு, 60 ரூபா ஆச்சு. அப்போ நம்ம வாங்கினது எவ்வளவு, 80 ரூபா ஒரு கிலோ. அப்போ 100 கிராம் விற்றால நம்மளுக்கு அசல் தேர்ந்து போகுதா, அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்போ எவ்வளோ லாபம்னு பாருங்கள். 100 கிராம் 60 ரூபாய்க்கு விற்றா ஒரு கிலோ வந்து எவ்வளோ ஆகுது, 600 ரூபா ஆகுது. 80 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 600 ரூபான்னு விற்கும்போது எவ்வளோ லாபம் வருது, 500 ரூபா லாபம் வருது ஒரு கிலோ. கடுக்காய் இல்லை, கடுக்காய் பொடி இல்லை. இப்படி நம்ம நாட்டு மருந்தில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா வேப்பம் பூ, வேப்பம் பட்டை பொடி, இப்படி இதுகள்லாம் நம்மளே சொந்தமாக எடுத்து கூட நிலவாகப்பட்டை, கருவளம்பட்டை இதெல்லாம் நம்ம சொந்தமாகவே பக்கத்தில் எடுத்து நம்மளே அதை பொடி பண்ணி விற்றோம்னா இன்னும் நல்லா லாபம் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி பொதுவாக நாட்டு மருந்து கடை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த லைசன்ஸும் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண கடை மாதிரி தானே, நம்ம என்ன மெடிக்கல் ஷாப் மாதிரியாக வைக்கிறோம் அப்படி இல்லை. இல்லை நாட்டு மருந்து கடை எல்லாருமே வச்சுருக்காங்க, லைசன்ஸ் எதுவும் தேவையில்லை. பொதுவாக எந்த கடை வச்சாலுமே அங்கே லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இல்லாட்டி கார்பரேஷனில் அந்த தொழில் லைசன்ஸ் வாங்குவாங்க. அதுபோக என்ன லைசன்ஸ் வாங்கலாம்னா, பொதுவாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம எம்எஸ்எம்இயில் போய் ஆதார் உத்தியோகங்கிற அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு ஈஸியாக லோன் எதுவும் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது எல்லாமே எல்லா தொழில் பண்ணுறவங்களும் கம்பல்சரியாக வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவும் லைசன்ஸு தேவையில்லை. நிறையா பேர் நினைக்கலாம் நாட்டு மருந்து வைக்கிறோம், மருந்து பொருள் வைக்கிறதுனால லைசன்ஸ் எதுவும் தேவைப்படுமா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாம் இந்த கபசூர குடிநீர்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இப்போ நிறையா சேல்ஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம வாங்கி விற்றோம்னா இன்னும் ரொம்ப லாபம் தான் நம்மளுக்கெல்லாம். அதெல்லாம் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் கிடைக்கிறது வந்து அந்த 50 கிராம் பாக்கெட்டு இங்கே சில்லறையில் 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபான்னு விற்கிறாங்க. அது நம்மளுக்கு வந்து அதை கபசீர குடிநீர் அந்த தூள் பாக்கெட்டை கொடுக்குறவங்க வந்து நம்மளுக்கு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஒரு 100% லாபம் வருதா. இப்போ 40 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபான்னு விற்றா 100% தானே லாபம் அந்த கடைக்கிட்ட. இதில் எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான், நாட்டு மருந்து கடையெல்லாம்
இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக நாட்டு மருந்து கடை நல்லா ஓடுது, எல்லா இடங்கள்லையுமே நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால் நாட்டு மருந்து கடை வச்சு நீங்கள் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். மாதத்துக்கு குறைஞ்சது 1,00,000 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கிற தொழில். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.